ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிகே டுடே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா 2 MB அல்லது 3 MB இருக்குதுன்னா அதை எப்படி 200 KB அல்லது 300 KBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதோ இல்லை பேன் கார்டு அப்ளை பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா அவங்க டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா 200 KBயாவோ அல்லது 300 KBக்குள்ளேயோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃபை கட்டாயம் கம்ப்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையே நாம் இப்போ கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1.85 MB இருக்குது. ஸோ இதை தான் நாம் இப்போ கேபியில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஐலோ பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்லேயே ஐலோ பிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள், அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்னு இருக்கு பாருங்கள், அதை ஓகே பண்ணுங்கள். செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரிக்குள்ளே போகும், அதில் உங்களோட பிடிஎஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் இங்கே அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதில் லெஸ் குவாலிட்டி, குட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டின்ட்டு இருக்கு பாருங்கள். இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிற லெஸ் குவாலிட்டி. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எம்பி கணக்கில் இருக்கிற பிடிஎஃப் ஃபைலு நம்மளுக்கு கேபி கணக்கில் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கம்ப்ரஸ் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள், அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் கம்ப்ரஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. அதாவது 1.85 MB இருந்த பிடிஎஃப் ஃபைலு நமக்கு இப்போ 63.85 KBயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வெரிஃபிகேஷனுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் இப்போ ப்ராப்பர்ட்டிஸே பார்த்தோம்னா பார்த்தீங்களா 63.8 KBயில் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.